ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. பயிற்சி 2.3ல சரிவகம் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரியே தான் இருக்கும், போட்டு பார்த்துக்கோங்க. டஃப்பான சம்ஸை மட்டும் போடுங்க மேம், ஈஸியான சம்ஸ் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் பார்த்திங்கன்னா பரப்பளவு வந்து 180 சதுர சென்டிமீட்டரும் உயரம் வந்து 9 சதுர சென்டிமீட்டரும் கொண்ட ஒரு சரிவகத்தோட இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளதெனில் இணைப்பக்கங்களின் அளவுகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிஃப்த்து சம் போடலாம் நம்ம. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கூடுதலாக, அதாவது ஒன்றை விட மற்றொன்று கூடுதலாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து ஏ ப்ளஸ் சிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ வந்து ஏயாகவும் பியை வந்து ஏ ப்ளஸ் சிக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ இந்த ஏ ப்ளஸ் சிக்ஸு இதை வந்து நீங்கள் கூட்டும்போது 2A+6 அப்படின்ற மாதிரி ஆகும். இஸ் ஈக்குவல் டு 180. இந்த 180 இங்கே இருக்கிறதுனால இந்த ஹாஃப் இன்ட்டு ஹெச் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதை இந்த பக்கம் வரும்போது ஹெச் வந்து 9 சென்டிமீட்டர், டிவைடில் இருக்கிற 2 வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும், 9 வந்து டிவிஷனில் போகும். ஸோ 180 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 360 வரும். 360 9 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் அதாவது 2A+6 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 40. இந்த 40லேருந்து இந்த ப்ளஸ் 6ல இருக்க இது ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் வரும்போது -6 ஆகும். ஸோ உங்களுக்கு 34 வரும். இந்த 2A கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவை இங்கே வச்சுட்டு 2 வந்து டிவைட் பண்ணும்போது 17 வரும். 34 ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 17 வரும். இப்போ 17ங்கிறது வந்து நம்ம ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட 6 சென்டிமீட்டர் கூடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பி, அதனால் 17 கூட 7 ஆட் பண்ணும்போது 23 வரும். சாரி, 17 கூட 7 ஆட் பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு 23 வரும். அவ்வளோதான் இதோட, அதாவது ஏ அளவு பி அளவு அதுதான், 17 23. அடுத்தது சிக்ஸ்த்து சம் பாருங்கள். ஒரு கதிரொளி மறைப்பான் இரு சமப்பக்க சரிவக வடிவில் உள்ளது, அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர் 64 சென்டிமீட்டர், அதன் உயரம் வந்து 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம் நம்ம போடலாம். ஹாஃப் இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உயரம் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதாவது 81 64 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 145 வரும். இந்த பி வந்து அதாவது ஹெச் வந்து 6 இல்லையா, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். இந்த 3 வந்து 145 பெருக்கும்போது 435 வரும். அதுக்கப்புறம் வந்து அப்புறப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 வீதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 435ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்க பரப்பு, அது கூட 2 பெருக்குனிங்கன்னா 870 வந்து உங்களுக்கு மொத்த செலவுன்ற மாதிரி வரும். இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள். 7th சம் வந்து 6th சம் மாதிரியே தான் வரும், அதனால தான் நான் உங்களுக்கு 6th சம் போட்டு காமிச்சேன். அடுத்தது கொள்குறி வகை வினாக்களில் வந்து 8th சம் பார்க்கலாம். உயரம் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கங்களின் அரவுகள் முறையே 8 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஹாஃப் இன்ட்டு 5 இன்ட்டு 8 ப்ளஸ் 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 8 ப்ளஸ் 10 வந்து 18 ஆகும். அதையும் இந்த 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 90 வரும். இந்த ஹாஃபில் இருக்கிற 2 இருக்குது இல்லையா, அதை வந்து 2 நைன்ட்டியை 2 டிவைட் பண்ணும்போது 45 வரும். அதான் ஆன்சர், 8th சம்க்கு 45 ஆன்சர்.
அடுத்தது நைன்த்து சம் வந்து பரப்பளவு 140 சதுர மீட்டர், இணைப்பக்க அளவுகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி இருக்குது இல்லையா, அதை வந்து அவங்களே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க 10னு. ஸோ 140 வந்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து 10னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 10-ஐ டிவைட் பண்ணிங்கன்னா 5 ஆகும். இஸ் ஈக்குவல் டு 140ங்கிறது வந்து நமக்கு இதுன்னு கொடுத்துருக்காங்க, பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 140ல் இந்த 5 வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 28 வரும் ஆன்சர். இங்கே இருக்கு இல்லையா 20, அதான் ஆன்சர். ஸோ இதான் 9th சம். அடுத்தது 10th சம் வந்து ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமமெனில் அது ஒரு இரு சமபக்க சரிமகம் சரிவகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2.3 பயிற்சி முடிஞ்சது. 2.4ல் இதில் வந்து இணைகரம் பற்றி கொடுத்துருக்காங்க, அடுத்து சாய்சதுரம் பற்றி சம்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிவகம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். எக்ஸாம்பிள் சம்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், பயிற்சி சம்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.